ஒற்றை தலைமை கோரிக்கை வந்து எடப்பாடி தரப்பில் வச்சிருக்காங்க, அது பொதுக்குழு தீர்மானத்தில் இடம்பெறக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. என்ன விவாதிச்சீங்க சார், என்ன அதிமுக நிலைப்பாடு, என்ன ஒன்றுமே அது குறித்து விசாரிக்க விவாதிக்கவில்லை. அவர்களை கேளுங்கள் அந்த கேள்விகளை. அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை பற்றி அவர்களிடம் கேளுங்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சார், இப்போ ஒற்றை தலைமை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு ஜெயக்குமாரோட பேட்டிக்கு அப்புறமா தான் சொல்றாங்க. ஜெயக்குமார் மேல கட்சி ரீதியா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்மொழிவு எதுவும் இருக்குங்களா? அதுல உண்மை இல்லை. உங்களுடைய விருப்பம் என்ன சார், அதிமுக இரட்டை தலைமை தொடருமா இல்ல ஒற்றை தலைமை வேண்டுமா, உங்களுடைய கருத்து என்ன? அது கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும், பொதுக்குழு முடிவு செய்யும். அதிமுக துணை ஒருங்கிணைப்பை வைத்திலிங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒற்றை தலைமை கோரிக்கை கொண்டு வந்தா அந்த தீர்மானம் வந்து செல்லாது, இது வந்து அழிவு பாதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அதற்குள்ள விளக்கத்தை, சட்ட விளக்கத்தை அவரிடமே கேளுங்கள். பொதுக்குழு நடக்குமா? 100% பொதுக்குழு 23rd நடக்கும். அஜந்தாவே இல்ல, தன்னிச்சையா வந்து மாதவரம் மூர்த்தி உள்ளிட்ட சிலர் வந்து சொல்லிருக்காங்க. இது இபிஎஸ் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும், ஓபிஎஸ் அவர்களே நேத்து வெளிப்படையா சொல்லிருக்காரு. அது வேற, அது வேற. இல்ல சார், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் பகிரங்கமா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, ஒரு கட்சியோட மூத்த நிர்வாகியா உங்களுடைய இதையா குற்றச்சாட்டுங்கிறீங்க? கருத்துக்கள், கருத்துக்களை சொல்றாங்க, குற்றச்சாட்டுங்க. எல்லா கட்சியிலையும் இது போன்ற பிரச்சனைகள் எழுகின்றன, அதற்கு அவ்வப்போது முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. ஒற்றை தலைமை என்றால் இவர் தான் வரணும், அவர் தான் வரணும்னு யாரும் சொல்லல. ஒற்றத்தை எங்க கட்சியில உறுப்பினர் இருந்தால் நீங்க கூட ஒற்றை தலைமைக்கு வரலாம். அப்படி இல்லை, அது எதுக்கு சொல்றேன்னா, அது ஒரு பெரிய குற்றத்துக்கு உட்பட்டதும் அல்ல, அது பிரச்சனைக்கு உட்பட்டதும் அல்ல. அதிமுக அந்த ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் போய் நேரடியாக அவங்க. இல்லை, நீங்கள் ஒரு மூத்த நிர்வாகி, ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல இந்த கடந்த 2017 இந்த பிரச்சனைகள் நடந்தபோது வந்து நீங்கள் இருக்கீங்க. இல்லை, இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளில் உங்களுடைய மூத்த நிர்வாகி அதிமுகவிற்கு எது நன்மை பயக்குன்னு நீங்கள் சொல்லலாம் இல்லையா? அப்போ அதை எங்கே சொல்லணும் கேளுங்க, எங்கே சொல்லணும்? பொதுக்குழு, நான் எங்களுடைய பொதுக்குழுல சொல்லணும், எங்கள் தலைவர் உங்ககிட்ட எப்படி வெளியே வந்துருச்சு சார்? உள்ள அது இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் தலைமையில் தான் வந்து தேர்தல் முடிவுக்கும் ஒற்றை தலைமைங்கிற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்ல, உண்மையிலேயே சம்பந்தமே இல்ல. ஒப்புதலோட தான் இந்த செயலாளர் கூட்டம் நடைபெற போறாரு, பொதுக்குழு கூட்டம் கட்டாயமா 100க்கு 100 அவர் தானே கையெழுத்து போட்டிருக்காரு. எந்த கட்சியிலும் எந்த காலத்திலும் இது போன்ற கோரிக்கைகள் தவறு என்று யாரும் சொல்ல மாட்டார். முடிவை பொதுக்குழு எடுக்கும். ஓகே, புரியுதுல்ல. இது இந்த பொதுக்குழுல பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுமா சார்? அதை தான் நான் சொன்னேனே, பொதுக்குழு முடிந்தால் தானே தெரியும். இந்த பொதுக்குழு எடுக்கக்கூடிய தீர்மானத்துக்கு என்னமா என்னமா இன்னும் யாருக்கு அனுப்பலாம் சார்? பொதுக்குழு எடுக்கக்கூடிய தீர்மானத்துக்கு அந்த தீர்மானத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருந்து கையொப்பம் விடணும். கட்டாயமா கையெழுத்து இடப்படும். அந்த ஒற்றை தலைமை கோரிக்கை வருதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் கற்பனைகள் தான், நான் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல முடியவே முடியாது, மன்னிக்கணும். நாளைக்கு ரெண்டு பேரும் பங்கேற்பாங்களா? நாளைக்கு எங்களது பொதுக்குழுவினுடைய தீர்மானங்கள் நாளைக்கு நாங்கள் விவாதித்து இறுதி வடிவை தருகிறோம். அவங்க ரெண்டு பேரும் பங்கேற்பாங்களா?
தேவை என்றால் அவர்களை நாங்கள் வரவழைப்போம்.